உலகின் வலிமை வாய்ந்த அணு ஆயுத படையை உருவாக்குவதே தனது இலக்கு என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். வடகொரியா அண்மை காலமாக அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது. சில ஏவுகணைகளை ஜப்பான் கடல் பகுதிகளில் விழுந்ததால் சர்ச்சையும் ஏற்பட்டது. இந்நிலையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை பார்வையிட்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இதில் பணியாற்றிய ராணுவ வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி பாராட்டினார். அப்போது உலகின் வலிமை வாய்ந்த அணு ஆயுத படையை உருவாக்குவதே தனது இலக்கு என அவர் பேசியதாக வடகொரிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணு ஆயுத பலத்தை அதிகரிப்பதாக கிம் கூறினார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.